ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தில் இருந்து எனக்கு பிடிச்ச கம்போசர்ஸ் பற்றி நான் நம்ம டிஎம்ஓ சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா யானி. ஓகேங்களா, இவரை பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பியானோ மேலே கீபோர்ட் மேலே அதிகமாக வர ஆரம்பிச்சது. இப்படிலாம் வந்து வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை பற்றின எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யானி வந்து ஒரு கிரீஸ் நாட்டை வந்து சேர்ந்தவர். சரிங்களா, அவர் ஃபஸ்ட்டு வந்து 6 வயசில் வந்து பியானோ வாசிக்க ஆரம்பித்தார். பட் வந்து நொட்டேஷன் வந்து அவர் பழகலை. அவர் கற்றுக்கிட்டது வந்து மியூசிக்கல் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வித்தியாசமான ஒரு நொட்டேஷன். அது எப்படி நம்ம ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு 4 பார் போட்டு அவங்களே அந்த கார்ட்ஸ்லாம் எழுதிப்பாங்க, அதே மாதிரி வெரைட்டியான நொட்டேஷன் வந்து யானி வந்து பழகியிருக்காரு. மேபி அதுக்கப்புறம் அவர் கற்றுருந்துருக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அவர் வந்து கெமிலியான் அப்படின்ற ஒரு பேண்டில் வந்து அவர் ஜாயின் பண்ணார். அப்புறம் வந்து 1993 யானி லைவ் அட் அக்ரோபோலிஸ் அப்படின்ற ஒரு கான்சர்ட் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கை வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் வேர்ல்டு முழுக்க அவர் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இளையராஜா வந்து ராகாஸ்க்கு வந்து ஒரு கிங்காக வந்து இருக்காரோ, நம்மளுக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன். அதே மாதிரி யானி எப்படின்னா ராகாஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுவார். அதிகமாக வெஸ்டர்ன் கம்போசர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஜாஸ் ப்ளூஸ் அப்புறம் வந்து அந்த நொட்டேஷனில் வந்து அவங்க கிங்காக இருப்பாங்க. பட் யானி வந்து இந்த ராகாஸ் வந்து அதிகமாக டச் பண்ணுவார். ரொம்ப ஒரு சோல் ஃபுல்லான மியூசிக் வந்து அவர் கொடுப்பாரு. சரிங்களா, ஸோ உங்களுக்கு யாராச்சும் யானை பற்றி தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவரோட மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நிறையா பேரை வந்து அவர் உருவாக்குவார் மீன்ஸ் ஒரு நல்ல ஸ்டேஜை வந்து கொடுப்பாரு. சரிங்களா, அவங்களோட வயலினிஸ்டாக இருக்கட்டும், ட்ரம்பட்டு, எல்லா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஹைலைட் பண்ணி அவங்கள ப்ளே பண்ண வச்சுட்டு இவர் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு பேக்கப் மட்டும் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் இவர். இவரோட கான்செர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், யூடியூப்பில் நிறையா இருக்குது. இவரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட் 1 மில்லியன் தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு ஷேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்டின் பைபர் அப்படின்னு தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. பட் பியூர் மியூசிக் வந்து அவ்வளோ விரும்புறதில்ல மக்கள். ஸோ இது வரைக்கும் யார் யானி மியூசிக் கேட்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கேளுங்க. என்னோடய ஃபேவரட் பீசஸ் வந்து நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவரோட அஃபிஷியல் யூடியூப் சேனலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அவரோட சாங்ஸ்லாம் பாருங்கள். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. நம்ம வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து மியூசிக்கை தேட முடியாது, உலகம் ஃபுல்லாக தேடணும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்கை போய் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.